என ஈன்ற நற்றாய்க்கும் என வளர்க்கும் தமிழ்ச் செவிலிக்கும் முதற்கண் வணக்கங்கள். உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கு யூகேவின் அன்பான வணக்கங்கள். சீனாவின் ஷாவோலின் டெம்பிள் பற்றி அறியாதவர்கள் இருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு உலக புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த அபூர்வ கோயில் அது. அங்கு தீவிரமாக கும்பு பயிற்சிகள் மூலம் புத்த துறவிகள் பல சக்திகளை பெற்று வருகின்றனர். திரைப்படங்களில் நாம் இவற்றை பற்றி காணும்போதே நம்மால் இதை செய்ய முடிந்தால் எப்படி இருக்கும் என்று கனவு கண்டு கொண்டிருப்போம். அதேபோல இவையெல்லாம் செய்ய இயலுமா, இவையெல்லாம் கட்டுக்கதைகளாக இருக்குமோ என்ற நினைப்பும் நமக்கு வருவதுண்டு. அதிவேகமாக ஓடுவது, ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சர்ரென்று மின்னல் வேகத்தில் தாவுவது போன்றவற்றை சுலபமாக செய்துவிடுகின்றனர் இந்த கும்பு வீரர்கள். இந்த பயிற்சிகள் அனைத்தும் மிகவும் சிரமமானவை என்பதும் இதற்கு நீண்டகால பயிற்சிகள் தேவைப்படும் என்பதும் நாம் அறிந்த ஒன்று. அவ்வகையில் மேலும் 10 அபார சக்திகளை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். சீனாவின் ஷாவோலின் டெம்பிளில் உள்ள துறவிகளுக்கு இருக்கும் டாப் 10 சக்திகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம யூகே மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம யூகே மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலில் வரும் எல்லா வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 1. சீன ஷாவோலின் துறவிகளால் தங்களின் உடல் வெப்பநிலையை சுற்றுப்புற தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப சமன் செய்ய முடியுமாம். கோடைக்காலத்தில் உடல் வெப்பநிலையை அதிகரிக்கவும் குளிர்காலத்தில் அதன் அளவை குறைக்கவும் முடியுமாம். அதிலும் குறிப்பாக அவர்கள் எந்தவிதமான கருவி அல்லது பொருட்களின் துணையுமின்றி தங்களின் மனம் மற்றும் உடலை கொண்டே இதை செய்கிறார்கள். அதாவது வெப்பம் அதிகமாக உள்ள இடங்களில் தங்களுடைய உடம்பை குளிர்ச்சியாக இருக்கிறது என்ற எண்ணத்துடனும் குளிர்ச்சி மிகுந்த இடங்களில் தமது உடல் வெப்பம் மிகுதியாக இருக்கிறது என்ற மனநிலையில் இவர்களால் இருக்க முடிவதால் இவர்கள் எந்த வெப்பநிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தங்களால் வாழ முடிகிறது. இதை அவர்களை பரிசோதித்த ஆய்வாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். 2. சீனா ஷாவோலின் துறவிகளால் சாதாரண ஊசியை அதிக விசையை செலுத்தி தூக்கி எறிந்து கண்ணாடியை கூட துளைத்து கொண்டு போக செய்யுமாறு இவர்களால் முடிகிறது. இதை நம்மால் நம்ப முடியவில்லை என்றாலும் இது உண்மை. நம்புவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும், ஆனால் முடியும் என்று நிரூபித்து காட்டியுள்ளனர். பிரபல தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் தனிநபர் ஆய்வாளர்களுக்கும் இந்த சோதனையை பரிசோதித்து சென்றுள்ளனர். அதில் 150 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஊசியை எரிந்து ஒரு துறவி தன் சக்தியை பயன்படுத்தி கண்ணாடியை துளைத்து கொண்டு போக செய்திருக்கிறார். 3. பொதுவாக மனித உடம்பில் விரல்களுக்கு அதிகம் வேலை இருக்கும். இந்த விரல்களுக்கு ஷாவோலின் துறவிகள் அதிக பயிற்சியினை அளித்து வலிமையை கூட செய்கின்றனர். அதனால் இவர்களால் தங்களின் விரல்களை கொண்டு பல வியக்கத்தக்க விஷயங்களை செய்து முடிக்க முடிகிறது. இந்த துறவிகளால் தங்களின் முழு உடம்பின் எடையையும் ஒரே ஒரு விரலை கொண்டு தாங்கி செய்ய முடிகிறது. சிரசாசனம் செய்து மொத்த உடலையும் தலைகீழாக இரு கைகளால் தாங்க முடிவது போல இவர்கள் ஒரே ஒரு விரலால் தங்கள் முழு உடலையும் தாங்கும் சக்தியை கொண்டுள்ளனர். இதற்கு தொடர்ச்சியான கடுமையான பயிற்சி தேவை. 4. மனிதனுக்கு உடலின் மிகவும் ஆபத்தான பகுதியாக இருப்பது இரு கால்களுக்கு இடைப்பட்ட பகுதிதான். இந்த பயிற்சி மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவதால் சிலர் மட்டும் இதனை மேற்கொள்கின்றனர். ஆண்களுக்கு கால்களுக்கு இடைப்பட்ட பகுதியை எவ்வளவு வேகமாக தாக்கினாலும் அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது. இதற்காக பல கட்ட பயிற்சிகள் முறையாக கொடுக்கப்படுகின்றன. எதிரிகளிடமிருந்து தங்களை காக்க இந்த பயிற்சி முறை பெரிதும் துணை செய்வதாக கூறுகின்றனர் சீன ஷாவோலின் துறவிகள். 5. அதேபோல தலையின் மண்டை ஓட்டு பகுதியை பட்டு துணியில் மோதுவதில் ஆரம்பித்து மரத்தில் மோதுவது வரை சிறிது சிறிதாக கடுமையாக பயிற்சிகள் செய்து மண்டையொட்டை மிகவும் வலிமையாக மாற்றுகின்றனர். இவர்கள் தலையில் தேங்காய் உடைப்பது,
மெல்லிய தகடுகளால் தங்களுடைய தலையில் அடித்து வளைப்பது போன்ற மிக கடுமையான பயிற்சிகளை செய்கின்றனர். இந்த பயிற்சியை முடித்தவர்கள் செங்கல், கட்டை, சுவர் என்று எதிலும் தங்கள் தலையை பயன்படுத்தி உடைக்க செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டுகின்றனர். 6. நாம் அனைவரும் நமது வயிற்று பகுதியை ஒரே ஒரு பேக்காக வைத்திருக்கின்ற நாம் 4 pack 6 pack உடையவர்களை கண்டால் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஷாவலின் பயிற்சிகளில் வயிற்று பகுதியை வலிமையாக்கும் பயிற்சியையும் துறவிகள் மேற்கொள்கின்றார்கள். அதற்காக முதல் கட்டமாக வயிற்றில் ஊசிகள் மூலம் கீறல்களை உண்டாக்குவர். பின்னர் எப்போதும் அவர்களின் வயிற்றை வேறொரு நபரால் குத்துவதும் கல்லை வயிற்றில் வைத்து சுத்தியால் உடைப்பதும் செய்து வலிமை பெற செய்வர். பல கட்ட பயிற்சிகளுக்கு பிறகு அவர்களின் வயிற்றில் எந்தவிதமான தாக்குதல்களையும் தாங்கும் சக்தி ஏற்படுகிறது. கும்பு பயிற்சியில் முக்கிய பயிற்சியாக இந்த பயிற்சி இடம்பெற்றிருக்கிறது. 7. வியப்பின் உச்சமாக ஷாவலின் பயிற்சி துறவி ஒருவர் தண்ணீரின் மீது நடந்து காட்டியுள்ளார். இதனை உலக சாதனையாக பதிவும் செய்துள்ளனர். நாம் படங்களிலும் புத்தகத்திலும் தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்போம். ஆனால் ஷாவலின் துறவி அதனை செய்து காட்டியுள்ளது ஆச்சரியமாக இருக்கிறது. இதில் அவர் வெறும் தண்ணீரின் மேல் நடக்கவில்லை, ஆனால் நீரில் மெல்லிய மரப்பாலம் ஒன்று வைத்திருந்தனர். எனினும் 50 வினாடிக்குள் சுமார் 120 மீட்டர் தூரம் தண்ணீரின் மீது வேகமாக நடப்பது சாதனைதான். இதற்காக அவர் 9 ஆண்டுகள் பயிற்சியை மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 8. மணல் நிரம்பிய பாத்திரத்திற்குள் விரல்களை வேகமாக குத்தி குத்தி எடுப்பதன் மூலம் இவர்கள் தங்களுடைய கைவிரல்களுக்கு அதிக பலத்தை ஏற்படுத்துகின்றனர். அதாவது வானலில் வறுத்தெடுத்த சூடான மணலில் தங்களுடைய இரு கைகளில் உள்ள விரல்களை வேகமாக குத்தி குத்தி எடுப்பதன் மூலமாக தங்களுடைய கைவிரல்களுக்கு அதிக வலிமையையும் தரும் பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்கின்றனர். இதனால் அவர்களால் விரல்களை கொண்டு மிகப்பெரிய பாறைகளில் விரலால் துளைப்பது, அதிக எடையுள்ள பொருட்களை தூக்குவது போன்ற பல விஷயங்களை செய்ய முடிகிறது. 9. சீனாவின் ஷாவலின் துறவிகள் கடினமான இரு உருளைகளுக்கு நடுவில் கைகளை செலுத்தி மீண்டும் வெளியே எடுப்பதன் மூலமும் பயிற்சிகள் செய்து விரல்களை வலிமையடைய செய்கின்றனர். இவ்வாறு கடினமான உருளைகளுக்கு இடையே விரல்களை செலுத்துவதால் அவர்களுடைய விரல்கள் அதிக அழுத்தத்தை பெறுகிறது. இதனால் விரல்கள் வலிமையடைகின்றன. அவ்வாறு கடினமான வேலைகளையும் எளிதாக இவர்களால் செய்ய முடிகிறது. இதன் மூலம் கனமான கற்களை உடைப்பது, கடினமான மரக்கட்டைகளை உடைப்பது போன்ற பல கடினமான வேலைகளை எளிதாக செய்ய இயலுகிறது. 10. இத்தனை சக்திகளுக்கும் மேலாக மிகவும் ஆச்சரியமான ஒரு சக்தி என்னவென்றால் அது கொதிக்கும் எண்ணெயில் தியானம் செய்வதுதான். கேட்பதற்கு கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ள நரக தண்டனை போல இருக்கிறது அல்லவா? ஆனால் உண்மையில் ஷாவலின் கோயில் துறவிகளில் மிகவும் முக்கியமான சிலர் மட்டும் குறிப்பிடப்பட்ட விழாக்களின் போது மூலிகைகள் கொண்ட மிகப்பெரிய பாத்திரத்தில் எண்ணெயை கொதிக்க விடுகின்றனர். அதில் ஷாவலின் துறவி ஒருவர் இறங்கி தியானம் செய்வார். பின்னர் அந்த எண்ணெயை மக்கள் புனிதமாக கருதி வீட்டிற்கு கொண்டு செல்கின்றனர். இந்த சக்திகள் யாவும் மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை. கடுமையான மற்றும் நீண்டகால தொடர் பயிற்சியின் மூலமாக ஷாவலின் கோயில் துறவிகள் பெற்றுள்ளனர். இதன் மூலம் அவர்களின் மனோதிடம், உடல் வலிமை மேம்படுவதை உலக மக்களால் வியக்கத்தக்க வகையில் பார்க்கப்படுகிறது. இதனால் எந்த ஒரு சாதனைக்கும் விடாமுயற்சி ஒன்றே தேவை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நாம் போக போகிற செக்மெண்ட் UK டைம்ஸ். 1. கிபி 495 இந்தியாவிலிருந்து சென்ற புத்த துறவியான போதி தர்மரே ஷாவலின் கோயில் மற்றும் கும்பு கலையை உருவாக்கியவர். இவர் விலங்குகளிடமிருந்து கற்ற சண்டையிடும் கலையை சீனாவில் கும்பு கலையாக கற்றுத்தந்தார். 2. உலகிலுள்ள அனைவரும் ஷாவலின் துறவிகள், அனைவரும் சண்டையிடுபவர்கள் என்று கருதுவது தவறு. அவர்கள் கும்பு கலையை பயில்வதுடன் புத்த மதத்தையும் அதன் கலாச்சாரத்தையும் சீன மருத்துவம் மற்றும் பாதுகாப்பு கருவிகள் போன்ற பல்வேறு விஷயங்களை பயில்கின்றனர். 3. ஷாவலின் கோயிலில் படிக்க ஒரு குழந்தை 3 வயதில் செல்ல வேண்டும்.
இங்கு நடத்தப்படும் உடல் தகுதி தேர்வு மற்றும் வாழ்வியல் தேர்வு ஆகியவற்றில் வெற்றி பெற்றால் மட்டுமே இங்கு அனுமதி கிடைக்கும். 4. ஷாவலின் துறவிகள் மாமிசம் போன்ற அசைவை உணவை உண்பது கிடையாது. அவர்கள் சைவ உணவை மட்டுமே உண்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சி இருந்தால் நம்ம யூகே மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கில் போய் பாருங்கள். மேலும் இதே போன்ற வேறு எந்த இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இத்துடன் நாம் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நிறைவாய் உயர்வாய். நான் உங்கள் யூகே.